சவுண்ட் ஆஃப் என்எஸ்கே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்எஸ் குமாரின் பணிவான வணக்கங்கள். மரகதமாய் மின்னும் மகாதேவன், அதாவது மரகத பச்சைக்கல்லில் சுவாமிய நடராஜர் சிலையை எப்படி வடிவமைச்சாங்க, எப்படி உருவானது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் போற வழியில மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. ஓகே, அந்த மண்டபம் என்ற இடத்துல மீனவர் வந்து ஒருத்தர் இருக்காரு. ஓகே, மரக்காயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனவர் இருக்காரு. அவர் வந்து சிவபெருமானோட தீவிர பக்தர், எப்பவுமே வந்து சதா சர்வகாலமும் வந்து சிவநாமத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு, சிவனை பத்தியும் நினைச்சிட்டு இருப்பாரு, ஆன்மீக விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஈடுபடக்கூடிய ஒரு ஒருத்தர், மிகவும் பக்தி வாய்ந்தவர். அப்போ ஒரு நாள் வந்து அவர் வந்து மீன் பிடிக்க, தன்னோட குலத்தொழிலான மீன் பிடிக்கிற தொழிலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து படகுல போறாரு, மீன் பிடிக்க போறாரு. அப்போது எதிர்பாராத விதமாக வந்து அந்த இடத்துல வந்து சூறாவளி காத்தோட வந்து ஒரு புயல் வந்து உருவாகுது. அந்த புயலில் வந்து அவர் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாரு, ரொம்ப சிக்கி ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்படியே வந்து புயல் அவரால் வந்து சமாளிக்கவே முடியல, வந்து படகை வந்து சரிவர வந்து செலுத்த முடியல. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த சூழலில் ஒரு பெரிய பாறையில் போயிட்டு அவரோட படகு வந்து மோதுதுங்க. மோதின உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளவு பிரச்சனை, சூறாவளியா இருந்தது, காத்து அதிகமா இருந்தது, அந்த புயல் அதிகமா இருந்தது, அந்த இடத்துல அவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு சத்தம், நிசப்தம், அமைதியா இருந்தது அந்த ஒரு இடம். இவரோட படகு அந்த பாறை மேல மோதின உடனே அமைதியாயிடுச்சு. அந்த பாறை மேல மோதி ஒரு மூணு கல், ரெண்டு சின்ன துண்டு, ஒரு பெரிய துண்டு பாறை இவரோட படகுல விழுந்துடுச்சுங்க. இவருக்கு விழுந்தவனே இவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா வெயிட்டு, இவரால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவரே வந்து நிலை தடுமாறி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தன்னோட சுய நினைவுக்கே வந்திருக்கிறார். வந்த உடனே வந்து பார்த்துருக்கிறாரு, ஓகே கல் இருக்குது, அவருக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து இவர் போன வழியும் வந்து திரும்பி வர்றதுக்கு வந்து தெரியல எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ வரும்போது வழி தெரியாமல் வந்து சுவாமி சிவபெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் இருக்கிற இடத்துல மண்டபம் பக்கத்தில் வந்து மங்களேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபெருமானோட ஒரு ஆலயம் இருக்குது. அந்த அந்த கோவிலுக்கு ரெகுலராக போகிற அவர். ஓகே, அப்போ அந்த சுவாமியை மங்களேஸ்வரர் நினச்சி வந்து இது வேண்டிக்கிறாரு, அதாவது நான் ஒழுங்காக கரைக்கு வந்து சேர்ந்துடணும் அறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதன்படியே வந்து ரொம்ப நாள் கழித்து வந்துடுறார், கரைக்கு வந்துடுறார். அதுக்குள்ளே இவங்க வீட்டில் இருக்கிறவங்க, இந்த மீனவரோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கரைக்கு வந்து காத்துட்ருக்காங்க, என்ன போனவர் இத்தனை நாள் ஆகியும் வரல அப்படின்னு சொல்லி. ஸோ இவரை வந்து கொஞ்சம் தொலைவில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்லபடியாக வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரைக்கு வந்தவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு புயலில் மாட்டிக்கிட்டு நான் வந்து வழி தெரியாமல் போயிட்டேன், அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றாரு. சரி ஓகே, அவரோட படகில் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மூணு பாறை வந்து உடஞ்சி விழுந்துச்சு, ஒரு பெரிய துண்டு, ரெண்டு வந்து சின்ன துண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கும் எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்கல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அது அது மேலே ஏறி போகிறது வர்றது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தன்னோட ரெகுலரான வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வந்து இவரோட சிவபக்தி காரணமாக இவர் வந்து ரொம்ப வந்து வறுமையால் வாடிக்கிட்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் வந்து குடும்ப சூழ்நிலை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, பண தேவை அதிகமாகிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வந்து சாமியை திருப்பி வேண்டிகிட்டே இருக்கிறார், எனக்கு இது மாதிரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நாள் திடீர்னு இவங்க ஏறி போறாங்கல்ல, மிதிக்கிறாங்கல்ல மிதிக்கல், அந்த கல் திடீர்னு மின்ன ஆரம்பிச்சிருக்கு, ஒரு ஒரு தெளிவாக வந்து ஒரு ஒரு பாறையே வந்து ஒரு பல பலன்னு ஆயிருக்கு. அப்போ ஆனவனே இவருக்குள்ளே ஒன்று தோணிருக்கு, என்னென்னா வந்து இதை வந்து பாண்டிய மன்னன் கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாரு, பரிசு கொடுப்பாரு, ஸோ வந்து நம்ம அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையை வந்து பலப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து மன்னனை போய் சந்திக்கிறாரு, மன்னனை போய் சந்தித்து இது மாதிரி விஷயத்த சொல்கிறாரு, இது மாதிரி வந்து எங்கள் வீட்டு வெளியே வந்து ஒரு மூணு பாறை இருக்குது, அதை வந்து நான் படிக்கல்ல போட்டிருக்கேன், ஆனால் வந்து அந்த பாறை வந்து ரொம்ப மின்னுது அப்படின்ற மாதிரி சொன்னவனே மன்னர் என்ன செய்கிறாருன்னா, வந்து அரசவையிலேருந்து ஆளுங்களை அமைச்சு அந்த பாறையை வந்து எடுத்துகிட்டு வர்றார், அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தவொடனே வந்து மன்னருக்கு ஒன்றுமே புரியல, இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் புரியல, அரசவையில் இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. அங்கே அரசவையோட சிற்பி ஒருத்தர் வந்து வர வச்சு அந்த கல்லை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. அப்படி பரிசோதனை பண்ணவொடனே ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுங்க. அந்த சிற்பியோட வாயிலிருந்து வார்த்தை வருது, இது உலகத்திலேயே கிடைக்காத ஒரு அரிய வகை மரகத பச்சை கல் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னோடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது, ஒரு நல்ல ஒரு பரிசு பொருளை வந்து வந்து எனக்கு நீ கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய வந்து செல்வங்கள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்தவனே அவர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டே இருக்கார். அப்போ அந்த ராஜாவுக்கு வந்து ஒன்று தோணுது, என்னென்னா இந்த அவர் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் அவர். ஓகே,
இதில் வந்து ஒரு நடராஜரை வந்து வடிவமைச்சா எப்படி இருக்கும், நடராஜரை வந்து செதுக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. சரி, யோசிச்சு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஆலோசனை பண்ணுறாரு. பண்ண உடனே வந்து சரி இதுக்கு ஒரு நல்ல சிற்பி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தேடுறாரு, எல்லா இடத்துலையும் தேடுறாரு. தேடினோடனே எங்கேயுமே கிடைக்கல. அப்போ வந்து மன்னனுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது, இது மாதிரி இலங்கையில் வந்து ஒருத்தர் இருக்காரு, ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னோடனே இங்கேருந்து வந்து அப்போல்லாம் ஓலை தானே அனுப்புவாங்க, ஓலை அனுப்புகிறாரு. இது மாதிரி வந்து எங்கிட்ட வந்து ஒரு கல் இருக்குது, அதில் வந்து சுவாமியை வந்து நீங்கள் வந்து வடிவமைச்சு தரணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு சிற்பி, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரத்ன சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவபக்தர், அவர் வந்து வராரு. சரி ஓகே நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இங்கே வராரு. வந்த உடனே கல்லை பார்த்தோன்னே அப்படியே ஒரு 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 நிமிஷம் என்ன ஆகுறாருன்னா மயக்கு போட்டு விழுந்துடுறாரு அந்த இடத்துல. ஏன்னா இவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம், இவர் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய கல், இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை மரகத பச்சை கல்ல. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, மன்னா என்னால் இதை பண்ண முடியாது, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பியும் வந்து ஊருக்கே போயிடுறாரு. அவர் வந்து இலங்கைக்கே வந்து திருப்பியும் போயிடுறாரு. அப்போ மன்னனுக்கு வந்து திருப்பியும் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் அது வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. திருப்பியும் வந்து பக்கத்தில் இருக்கிற மங்களேஸ்வரர் கோவிலுக்கு போகிறார் மன்னர். மன்னர் போயிட்டு இது மாதிரி வந்து சுவாமியை பார்த்து கேட்குறாரு, சிவனை பார்த்து கேட்குறாரு, இது மாதிரி வந்து நான் நினச்சேன் அது நடக்கலை அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு ஒரு குரல் ஒன்று வருது. ஓகே மன்னா இந்த சிலையை நான் செஞ்சு தரேன், நான் வடிவமைச்சு தரேன்னு ஒரு குரல் வருது. அப்படியே மன்னர் உட்பட அங்கே இருந்தவங்க எல்லாருமே மக்கள்லாம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, குரல் வந்த திசையை வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு சித்தர் ஷண்முக வேலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஷண்முக வடிவேலர் அவர் பேர், அவர் வந்து சொல்கிறார் நான் பண்ணித்தரேன். சரி அவருக்கு உண்டான நீ பண்ணுவியான்னு கேட்டோடனே நான் பண்ணுவேன்னு சொன்னோடனே திருப்பி அவருக்கு உண்டான எல்லா உதவிகளும் மன்னர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து சிலையும் வந்து ரொம்ப வந்து ஒரு தத்ரூபமாக வந்து உருவாயிருக்கு, ரொம்ப அழகாக வந்து வந்துருச்சு சிலை. வந்த உடனே என்ன பண்ணுறாரு மன்னர் வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்குன்னு ஒரு ஒரு தனியாக வந்து ஒரு ஆலயம் மாதிரி ஒன்று சின்னதாக கட்டி, அதாவது மங்களேஸ்வரர் ஆலயத்திலேயே ஒன்று ஒரு தனி ஒரு சன்னிதானம் ஒன்று எழுப்பி எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணோடனே அது ஒரு பெரிய பொக்கிஷம், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் மன்னர். அந்த சிலையை ரொம்ப தத்ரூபமாக பண்ணார் இல்லையா. அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்து நம்ம குளிக்கும்போது இல்லை நம்ம வேர்வையாக இருக்கும்போது தண்ணீர் படும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நரம்பு மாதிரி தெரியும்ல, நமக்கு இயற்கையாகவே நமக்கு தெரியும்ல, அது மாதிரி அந்த சிலையில் ஒரு ஒரு நரம்பு மாதிரி ஒன்று தெரியுதான். அப்போ எந்த அளவுக்கு அந்த சிலையை தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே அந்த அளவுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாச்சு அது. ஓகே மரகத சிலை. அப்போ அந்த துண்டில் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த சிற்பி, சித்தரான சிற்பி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு 1.5 அடிக்கு வந்து ஒரு பீடம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 5.5 அடிக்கு வந்து சாமியோட சிலையை பண்ணியிருக்காரு, நடராஜரோட சிலை மொத்தம் 7 அடி. அப்போது ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மற்ற மன்னர்கள்லாம் வந்து இந்த பாண்டிய மன்னர் மீது படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த இடத்துல சாமியை வந்து நடராஜ சிலையை வந்து சந்தன காப்பை போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஸோ யாருக்குமே தெரியாது மாதிரி அப்படி தான் இப்போ வரைக்கும் அந்த பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரோம். ஓகே அப்படி வர்றச்சே வந்து எந்த நாட்டு ராஜா படையெடுத்தாலும் அந்த சிலையை வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த சிலை வந்து ஒரிஜினல் பச்சைக்கல் வந்து மூடி இருக்குது, ஒரிஜினலாக இருந்தால் தான் ரொம்ப பளபளப்பாக அழகாக இருக்கும். ஸோ மூடி இருந்தால் சந்தன காப்பு மட்டுமே தான் தெரியும். ஸோ அப்படியே வந்து கொண்டு வராங்க. ஓகே அப்படியே வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா நினச்சது மாதிரியே அந்த விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப அழகாக இன்றைய அளவுலையும் அதை வந்து நம்ம பாதுகாத்துட்டு வரோம். ஓகே அந்த சிலைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனி மஞ்சனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் வரும், சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான நாள் வரும். அந்த நாளில் மட்டும் அந்த சிலையை வெளியே எடுத்துட்டு அந்த சந்தனக்காப்பை கரைச்சிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே அந்த பச்சைக்கல்ல வந்து சுவாமி வந்து காட்சி கொடுப்பார் எல்லாருக்கும். அந்த தினம் வந்து ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நடைபெறும். இந்த ஆலயம் எங்க இருக்கு, இந்த சிலை எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உத்தரகோசை மங்கை, உத்தரகோச மங்கைன்னு சொல்லிட்டு திருத்தலம், அதுல இருக்கிற சிலை. இது ராமேஸ்வரம் போற வழியில தென்மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் மரகதமாய் மின்னும் மகாதேவனின் சிறப்பம்சம் வாய்ந்த கதை. சரிங்களா, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா மரகத பச்சை கல் வந்து எப்படி உருவான விதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் எஸ் குமாரின் பணிவான நன்றி கலந்த